வெல்கம் டு எக்ஸாம்ஸ் ட்ரைனிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிடிஎஸ்ஸோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். சிடிஎஸ் அப்படின்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 போஸ்டிங்ஸ் கீழே வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் மூலயமா போஸ்டிங் போடுவாங்க. மிலிட்ரி, அதுக்கப்புறமேட்டு ஏர்ஃபோர்ஸ், நேவல் அகாடமி அண்ட் தென் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு 4 போஸ்டிங் கீழே வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன போஸ்டிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கான சிலபஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றின ஒரு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் இதுவரை அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்தவரை எந்த எக்ஸாமே வந்துட்டு ஆன்லைனில் வைக்க மாட்டாங்க, எல்லாமே ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சம் சிலபஸ் இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பை பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தான் இன்டர்வியூக்கு போக முடியும். ஸோ இன்டர்வியூலையும் வந்துட்டு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ 4 விதமான போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ, எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரே ஒரு போஸ்டிங், அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம். அன்மேரிட் ஃபீமேல் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளோட அந்த ஓவரால் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் பற்றினது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அண்ட் தென் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ போவீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அண்ட் தென் இந்தியன் நேவல் அகாடமி, அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 போஸ்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சிலபஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு வேறு விதமான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதாவது சிலபஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிலிட்ரி அகாடமி அண்ட் நேவல் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ், அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ், அண்ட் தென் எலமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ எல்லாமே பேசிக்கான க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கான டுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்துட்டு 2 hours இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 marks. அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours எக்ஸாமினேஷன் இருக்கும், அண்ட் 100 marks எக்ஸாமினேஷன் இது. அண்ட் தென் எலமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours இருக்கும் எக்ஸாமினேஷன், அண்ட் 100 marks நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 3 தனித்தனியாக நீங்கள் எழுத போறீங்க. 2 hours எழுத போறீங்க, 100 marks தனித்தனியாக எழுத போறீங்க. அண்ட் அடுத்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு 2 hours நடக்கும், அண்ட் இதுவும் வந்துட்டு 100 marks எக்ஸாமினேஷன் தான். அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் 2 hours எக்ஸாமினேஷன் நடக்கும், 100 marks எக்ஸாமினேஷன் தான் இது. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு மட்டும் எலமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் வராது, இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜும், பேசிக்கான இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிப்பீங்க இல்லையா, இது எல்லாமே நீங்கள் படித்தா போதும். ஸோ இதுதான் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ இதோட டீட்டெயில்டு சிலபஸ் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி சிலபஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் அந்த 3 போஸ்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இங்கிலீஷும் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ரெண்டுமே வந்துட்டு 1 தான் இருக்கும். பட் ஆனால் இது மட்டும்தான் மிஸ்ஸிங், எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ சிலபஸ் வந்துட்டு 1 தான், பட் எக்ஸாமினேஷன் வேறு வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ஸோ நீங்கள் எப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த வேர்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத தான் வந்துட்டு செக் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்ஸ் லெவல் தான். ஸோ உங்களோட பேசிக் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இதில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வொகாபுலரி, கிராமர், பேசிக் கிராமர், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் பாசிவ் வாய்ஸ், அண்ட் அதுக்கப்புறமேட்டு சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் 1 படிக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். அண்ட் தென் அதே மாதிரி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10-15 நியூ வேர்ட்ஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனையுமே வந்துட்டு ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை தான் வந்துட்டு இதில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எல்லாமே வரும் இல்லையா, அதே மாதிரி இதில் ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஜியாகிரஃபி, ஸோ நேச்சர், ஸோ அதை பற்றின எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஜென்ரல் நாலேஜில் கேட்பாங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பார்த்தாச்சு, அண்ட் ஹிஸ்ட்ரியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல்
சேனலில் இருந்து ஈஸியாக நீங்கள் இதிலேயே படித்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்தியாவோட ஜியாகிரஃபி, நேச்சர், அது எல்லாத்தையுமே வந்துட்டு படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரை. அண்ட் தென் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக், பேசிக்கான சம்ஸ் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6th to 10th புக்ஸ் படிச்சிங்க, அதாவது நம்ம வந்துட்டு இப்போ சமச்சீர் கல்வி புக்ஸ் தானே இருக்குது. ஸோ அதுவும் NCERT சிலபஸ், CBSE சிலபஸ் ஒட்டின சிலபஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம NCERT புக்ஸ்லேயே, அதாவது நம்மளோட சமச்சீர் கல்வி புக்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதே கூட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இருக்க இந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6th to 7th புக்கில் இருக்கிற இந்த பேசிக் அரித்மெட்டிக்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே 6th to 7th, அதாவது 6th book 7th book ரெண்டுலேயுமே இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ், அதாவது அரித்மெட்டிக்ன்ற இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், 6th to 7th புக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் ஆட்டிடியூட் படிக்கணும் அப்படின்னாலே டெய்லி அட்லீஸ்ட் 10 சம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சம் சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அரித்மெட்டிக், அதாவது ஆட்டிடியூட் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு எலமெண்ட்ரி லெவல் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி லெவலுக்கும் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் எலமெண்ட்ரி லெவல் இருக்கும். ஸோ இதுக்கான டாபிக்ஸ் பார்த்துலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் அண்ட் ரியல் நம்பர்ஸ், ஸோ இதெல்லாமே கேட்பாங்க. அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன், ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன், ஸ்கொயர் ரூட்ஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன் அண்ட் தென் யுனைட்டரி மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் கீழே வர்றது. போர்ட்மாஸ் ரூல் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் தென் டெசிமல் ஃப்ராக்ஷன் அண்ட் யுனைட்டரி மெத்தட் இதெல்லாம் இருக்குன்றிருக்காங்க. அண்ட் தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் வாக், பர்சன்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்கான சம்மாக இருக்காது, சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்குகள் இருக்கு இல்லையா அது. அண்ட் தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் தென் வேரியேஷன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அரித்மெட்டிக் கீழே வர டாபிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு எலமெண்ட்ரி நம்பர் தியரி, டிவிஷன் அல்காரிதம், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ், அண்ட் அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பை, ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு இல்லையா, 2, 3, 4, 5, 9 and 11, ஸோ அதோட மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ், ஸோ அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 6th book இது வந்துட்டு பேசிக்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு 6th book இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதிலேருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2, 3, 4, 5, 9 அந்த டிவிசிபிலிட்டி ரூல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் தியரம், அண்ட் HCF அண்ட் LCM, யூக்ளிடியன் அல்காரிதம், லாக்ரிதம்ஸ் டு பேஸ் 10 அண்ட் தென் லா ஆஃப் லாக்ரிதம்ஸ், யூஸ் ஆஃப் லாக்ரிதமிக் டேபிள், ஸோ 9th standard இருக்கு இல்லையா அந்த புக்கில் வந்துட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வருது. யூக்ளிடியன் அல்காரிதம், அதாவது லாக் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, லாக் 10 அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சம் நம்பர் இருக்கும் இல்லையா, 0.235, ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பேஸ் 10 படிச்சுக்கணும். அதே மாதிரி லாக் லாகரிதம்ஸ் அந்த லாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யூஸ் ஆஃப் லாகரிதமிக் டேபிள்ஸ், அந்த டேபிளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் இதில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான சிலபஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா, ஸோ அல்ஜிப்ரா எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு 6th standard ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் தென் சிம்பிள் ஃபேக்டர்ஸ், ரிமைண்டர் தியரம், HCF அண்ட் LCM, தியரி ஆஃப் பாலினாமியல்ஸ், சொல்யூஷன்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸோ இதில் வந்துட்டு 3 methods வரும் இல்லையா, அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அண்ட் தென் சப்ராக்டிவ் மெத்தட், ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வரும் இல்லையா, எலிமினேஷன் மெத்தட், ஸோ அந்த அந்த வரதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அண்ட் தென் ரிலேஷன் பிட்வீன் இட்ஸ் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், ஒன்லி ரியல் ரூட்ஸ் டு பி கன்சிடர்டு, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதில் வந்துட்டு 9th book இப்போ வந்துட்டு ஒன்னாவே போட்டாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஐ திங்க் ஸோ 5th or 6th unit நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே அதில் வர்றதான், இந்த தியரம்ஸ் எல்லாமே அல்ஜிப்ரா டாபிக்ஸ் கீழே வர்றதான். தேர்ட் யூனிட்டில் வருது. அண்ட் தென் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ அன்னோன்ஸ், அனலிட்டிக்கல் அண்ட் கிராஃபிக்கல் சொல்யூஷன், ஸோ 9th standard புக்ஸில் இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாமே. அண்ட் தென் சைமல்டேனியஸ் லீனியர் இன் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 variables அண்ட் தயர் சொல்யூஷன்ஸ், அண்ட் தென் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் லீடிங் டு 2 simultaneous லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 variables ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 1 variable அண்ட் அதர் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த டாபிக், அண்ட் தென் செட் லாங்குவேஜ் அண்ட் செட் நொட்டேஷன், ஸோ செட் லாங்குவேஜ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ஸோ அது. அண்ட் தென் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஐடென்டிட்டிஸ் அண்ட் தென் லா ஆஃப் இண்டீசஸ், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அல்ஜிப்ரா கீழே வந்துட்டு படிக்க சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி நல்லாவே தெரியும், இதுவும் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. இதில் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் இருக்க மாதிரி இருக்குது. சைன் எக்ஸ், கொசைன் எக்ஸ், டான்ஜென்ட் எக்ஸ். ஸோ சைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்யூஸ், ஸோ அந்த ஃபார்மெட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது அண்ட் அதே மாதிரி 0 டிகிரியிலேருந்து எக்ஸ் டூ 90 டிகிரி, ஸோ சம் அந்த டேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சைன்னா வந்துட்டு அதோட தலைகீழி அண்ட் அதே மாதிரி அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி சைன் 0 டிகிரினா ஒரு ஃபார்முலா இருக்கும், 30 டிகிரிக்கு என்ன வரும், 45, 60, 90 டிகிரி. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே படிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிம்பிள் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ சிம்பிளாக இருக்கும் இல்லையா அந்த ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யூஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள். ஸோ அந்த டேபிள் இருக்கு இல்லையா, 0 டிகிரிக்கு வந்துட்டு சைன் 0னா 0 அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா, 0, 2, ரூட் 3/2. ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்சர்லாம் வரும் இல்லையா, ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்க அதை படிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிம்பிள் கேசஸ் ஆஃப் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு இதோட ஆப்போசிட் ஹைபர்டென்யூஸ் அண்ட் அட்ஜசன்ட் சைட்லாம் கொடுத்துட்டு ஹைட் டிஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேசிக் சம்ஸ், ஸோ அதில் இருந்தும் க்வெஸ்சன்ஸ் வரும் ட்ரிக்னாமெட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு பெரிய ரொம்ப பேசிக்கான ஒன்று தான், அதாவது இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் லைனில் பேரலல் லைன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு கன்க்ரூவன்ட் லைன்ஸ். ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிளேன் அண்ட் பிளேன் ஃபிகர்ஸ் அண்ட் தென் தியரம்ஸ் நிறையா படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியரம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9th, 10th புக்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட். ஸோ ஆங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஸோ அதுக்கான சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேரலல் லைன்ஸ். ஸோ இப்படி பேரலல் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இதோட இந்த லைனோட இன்டர்செக்ட் இன்டீரியர் ஆங்கிள் இது, அதை இந்த சைட் பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அது அண்ட் தென் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிளோட ஃபார்முலா அந்த எஸ்எஸ்ஏ, ஏஎஸ்ஏ, ஸோ சைடு ஆங்கிள், சைடு ஆங்கிள், ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது. அண்ட் தென் கான்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தென் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தென் கன்க்ரூவன்ஸ் ஆஃப் மீடியன்ஸ் அண்ட் ஆல்டிடியூட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், சைட்ஸ் அண்ட் டயங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோலோகிராம் அண்ட் தென் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் அண்ட் தென் சர்க்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் அண்ட் தென் லோசி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு தியரம்ஸில் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 9th ஃபோர்த் யூனிட், 10th ஃபோர்த் யூனிட், ஸோ அதில் வர்ற அந்த தியரம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 9th 10th வந்துடும். அண்ட் அதே மாதிரி 7th இருக்கு பேசிக்காக ராம்பஸ், பேரலோகிராம் அதுக்கப்புறமேட்டு ட்ரையாங்கிள் எல்லாமே 9th ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்கொயர்ஸும் கூட, ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேரலோகிராம், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் கியூபாய்ட்ஸ் அண்ட் தென் லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ் அண்ட் தென் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ ஸ்பியர், கியூபாய்ட் இதெல்லாமே வந்துட்டு 10th வர டாபிக்ஸ். இதெல்லாமே வந்துட்டு அப் டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. அண்ட் இது வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் க்வெஸ்சன். ஸோ எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாமினேஷன், நீங்கள் ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாம் இந்த எக்ஸாமினேஷனை. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன் அண்ட் டேபுலேஷன் போடுவோம் இல்லையா. ஸோ டேலி மார்க் கண்டுபிடிக்கிறது, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த பேசிக். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஸோ இந்த இப்படி போகும் இல்லையா லைன் அண்ட் அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஹிஸ்டோகிராம், ஸோ இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ சம் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1990 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துட்டு, அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சம் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி எழுதுறது. அண்ட் தென் பார் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ். ஸோ அந்த சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் வருது, அதாவது டேட்டா ரெப்ரஸன்டேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்ஸ்லேயே இருக்கு, 9th 10th புக்ஸ்லேயே இருக்கு. ஸோ அதில் படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. அண்ட் தென் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ வேற ஒன்றும் இல்லை, மீன் மீடியன் மோட் கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரை. அண்ட் தென் ஃபைனலாக, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் எது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்கும். அண்ட் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் ஓஆர் டெஸ்ட் ஆர் பிக்சர் பர்செப்ஷன் ஸோ அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டாக வைப்பாங்க. அண்ட் இதில் நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அண்ட் உங்களோட
அதாவது பேப்பர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும், குரூப் டெஸ்டிங் ஆர் ஆஃபீஸர் டாஸ்க் அண்ட் தென் சைக்காலஜி டெஸ்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ வச்சுட்டு போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ ஊட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இருப்பாங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் டீடைல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட், உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.